32,000 கோடி செலவு பண்ணி அமெரிக்கா 3 பொம்மைகளை நிலாவுக்கு அனுப்ப போறாங்களாம். நிலாவுக்கு பொம்மைகளா எதுக்கு அப்படினு கேட்டா இது வெறும் டெஸ்ட் ட்ரையல் தானாமா, மொத்தம் 7 லட்சம் கோடி செலவு பண்ணி மனுஷங்களை மறுபடியும் நிலாவுக்கு அனுப்புறது தான் நாசாவோட ஆர்டெமிஸ் ஸ்பேஸ் ப்ரோகிராமோட நோக்கம். அதோட முதல் கட்டமாக தான் இந்த ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய மேனிக்கின் பொம்மைகளை இப்போ அந்த டெஸ்ட் ஃப்ளைட்டை வச்சு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் மனுஷங்களை நிலாவுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு ஆசை சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்காக இப்போ மறுபடியும் டெஸ்ட் ஃப்ளைட் அனுப்புகிறாங்க? ஏற்கனவே அனுப்புனதை வச்சு இப்போ மறுபடியும் அனுப்பக்கூடாதா? ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க? August 29th லான்ச் பண்ண போகிறதா முதல்ல சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதோட 2 தடவை அந்த லான்ச்சு போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அதாவது தள்ளி வச்சிட்டாங்க. எதுக்காக அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காங்க? இப்போ போன முறை நிலாவுக்கு போனதுக்கும் இந்த உரை போக போகிறதா சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிலாவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறதையும் தாண்டி அதையும் தாண்டி இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை அனுப்புறதுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் தான் இந்த ஆர்டெமிஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பார்க்கப்படுது. சொல்லப்போனால் இந்த ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம்லேயே அதுக்கான திட்டமும் இருக்குது. அதை எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் இந்த லான்ச்சை 2 தடவை தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போது முதல் தடவை தள்ளி வச்சப்போ சொன்ன மாதிரியே தான் 2வது தடவையும் அந்த ராக்கெட்டில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவால் தான் தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு கூடிய சீக்கிரத்திலே அதை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அவங்க சரி பண்ணி அதுக்கப்புறம் ராக்கெட் அனுப்பிச்சாலுமே கூட நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா, ஏற்கனவே 1969 1972 வரைக்கும் அந்த 3 வருஷத்துலேயே 12 விண்வெளி வீரர்களை நிலாவுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறமும் எதுக்காக இந்த முறை ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் அனுப்பணும்? இதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, ஆர்டெமிஸ் 1, ஆர்டெமிஸ் 2, ஆர்டெமிஸ் 3 அப்படின்னு 3 பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்டெமிஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் இப்போது பொம்மைகளை வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டெமிஸ் 1க்கான லான்ச் தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆர்டெமிஸ் 1 பயண தூரம் இதுக்கு முன்னாடி நிலாவுக்கு போனப்போ போன தூரத்தை விட கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி இதுக்கு முன்னே போனப்போ இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் நிலாவிலையும் சரி விண்வெளியிலையும் சரி மனுஷங்களை இருக்க வைக்க திட்டமிட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் ரொம்ப அவசியமான தேவையாக இருக்குது அப்படின்னு நாசா சார்பில் அவரோட விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதில் தான் அவங்க இந்த 3 பொம்மைகளை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 3ல ஒரு பெண் பொம்மையும் இருக்குது. எதனாலனா, இப்போ பெண்களோட உடல்கள் ஆண்களோட உடலை விட ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப அதிகமாகவும் கதிர்வீச்சால் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட சேர்த்து நாம் முன்னே போனதை விட இப்போ அதிகமான நாட்களும் போகிறோம், அதே மாதிரி அதிகமான தூரமும் நம்ம விண்வெளியில் பயணம் போகிறோம். அதனால் இந்த மாதிரி அதிகமான நாட்களும் அதிகமான தூரமும் நம்ம போகும்போது கதிர்வீச்சால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் அந்த உடல்களில் 1000 சென்சார்ஸை வச்சும் அவங்க அனுப்புகிறாங்க. இப்போ அந்த சென்சார்ஸ் கலெக்ட் பண்ணுற டேட்டாவை வச்சு நாம் பின்னாடி மனுஷங்களை அனுப்பும்போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தடுத்து அவங்கள அனுப்பிச்சிருந்தோம். அடுத்து அது கூடவே கியூப் சேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற குட்டி குட்டி சேட்டலைட்ஸையும் அது கூடவே சேர்த்து அனுப்புகிறாங்க. அதுங்களை அது அதுங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி விண்வெளியில் வேறு வேறு இடத்துல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அதை வெளியேற்றிடுவாங்க. இதில் ஒரு சில கியூப் சேட்ஸ்க்குலாம் நிலாவில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வேலை. தண்ணி இருக்கிறது தான் நிலாவில் ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்னென்னா, நிலாவில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பகுதிகளில் தண்ணி இருக்கா, அதாவது இன்னும் போய் டிஸ்கவர் பண்ணாத இடத்துல தண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும், நிலாவோட எக்ஸோஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும், நிலாவோட பாறைகளில் அந்த பாறைகளில் வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு தண்ணியோட பங்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும், பாறைகளில் தண்ணி உரியறதும் வெளியேற்றுறதும் எப்படி நடக்குது இப்படி நிறைய விஷயங்களை தண்ணி சம்மந்தமாக நிலாவில் செக் பண்ணுறதுக்காகவும் சில கியூப்சாட்ஸை அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து பெனு அப்படிங்கிற ஒரு விண்கல்ல ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கியூப்சாட்டை அனுப்புகிறாங்க. எதுக்காக குறிப்பிட்டு அந்த விண்கல் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற தூரத்தை விட இந்த பெண்ணுங்கிற விண்கல் சூரியனை சுற்றி வரும்போது பூமிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு போகுதாமா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 6 அந்த மாதிரி சுற்றும்போது ஒவ்வொரு 6 அந்த பெண்ணுங்கிற விண்கல் பூமிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு போகுது அப்படிங்கிறதுனால அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கியூப்சாட்டை அவங்க அனுப்பிட்டாங்க. அடுத்து நிலாவை சுற்றி கதிர்வீச்சு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கியூப்சாட்டை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி தேவையான இடத்துல அந்த கியூப்சாட்ஸ்லாம் வெளியேற்றினதுக்கப்புறமா அது நிலாவை சுற்றி வர ஆரம்பிக்குது. நிலாவை சுற்றி வருமா, இப்போ நிலாவை அதை தரையிறங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரையிறங்கிறது லோரியனோட வேலை இல்லை, அதை சுற்றி வர்றதான் அதோட வேலை. அப்படி சுற்றி வரும்போது நிலாவுக்கு கிட்ட 62 miles வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா நிலாவோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி நிலாவை சுற்றி ஒரு நீள்வட்ட பாதையில் அது பயணிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் நிலாவுக்கிட்ட அது வரும்போது நிலாவோட ஈர்ப்பு விசையை மறுபடியும் பயன்படுத்தி பூமிக்கான பயணத்தை அதை ஆரம்பிக்கும். பூமியோட அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக பூமியோட புவியீர்ப்பால் அது இழுக்கப்பட்டு ரொம்ப வேகமாக கீழே வந்து கடலுக்குள்ளே அது விழுந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான டேட்டாவெலாம் அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ஆர்டெமிஸ் 1 மொத்த பயண திட்டம். எல்லாம் சரிதான், ஆனால் இதுவரைக்கும் செவ்வாய் கிரகத்தை பற்றி எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆர்டெமிஸ் 2 அண்ட் ஆர்டெமிஸ் 3 திட்டங்கள் இருக்குது. இப்போது இந்த ஆர்டெமிஸ் 1 வெற்றிகரமாக அதோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்தால் அதுலேருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சு May 2024 ஏவ போகிறதா சொல்லியிருக்கிற ஆர்டெமிஸ் 2 அவங்க தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க மனிதர்களை அதில் அனுப்புகிறதா இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே கூட மனிதர்கள் நிலாவில் இறங்க போகிறதில்ல, அதையுமே ஒரு டெஸ்ட் ஃப்ளைட்டாக எடுத்துக்கிட்டு மனிதர்கள் அந்த நிலாவை சுற்றி வர தான் போகிறாங்க.
கடைசியாக 2025 அவங்க ஏவ போகிறதா சொல்லியிருக்கிற ஆர்டிமிஸ் 3 திட்டத்தில் தான் மனிதர்களை அவங்க நிலாவில் இறக்க போகிறாங்க. சரிடா, இப்போ வரைக்குமே செவ்வாய் கிரகம் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆர்டிமிஸோட ஃபைனல் ஸ்டேஜஸில் அவங்க பண்ண நினைக்கிற கேட்வே திட்டம் இருக்குது. இந்த கேட்வேன்னா என்னென்னா, நிலாவை எல்லா நேரமும் சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அவுட் போஸ்ட்டை அவங்க தயார் பண்ண பார்க்குறாங்க. எதுக்காகனா, இப்போது போன முறை நிலாவுக்கு வந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை நிலாவில் அவங்களோட தென்துருவ பகுதியில் தரையிறங்கி அங்கே ஒரு கேம்ப் அமைச்சு ஆராய்ச்சிகள் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக குறிப்பிட்டு தென்துருவ பகுதியில் தரையிறங்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, தென்துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளங்களில் சூரிய ஒளி பல நூறு வருஷங்களுக்கு படவே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆசா யோசிச்சிருக்காங்க. அதனால் அங்கே போய் கேம்ப் அமைச்சு ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அங்கே தண்ணி அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா, அப்போது பாறைகள்லேருந்து தண்ணியை எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் அடுத்து ஈடுபட போகிறதா சொல்கிறாங்க. எதுக்காங்கன்னா, இப்போ தண்ணிங்கிறது H2O, அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தது தான் தண்ணி. அப்போது அந்த தண்ணியிலேருந்து ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தனியாக பிரித்து எடுக்க முடிஞ்சால், அப்போது அந்த ஆக்சிஜனை விண்வெளி வீரர்களுக்காகவும் ஹைட்ரஜனை அதை வச்சு ராக்கெட்டுக்கான ஃபியூவலை தயாரிக்கிறதுக்காகவும் முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் அவங்க நிலாவில் இருக்கக்கூடிய கேம்பில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேவையான சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கேட்வேல தேவையான மிஷின்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே வச்சு அவங்க தேவையான ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கேட்வேல மல்டிபிள் டாக்கிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை அவங்களால கேட்வேலேருந்து நிலாவில் தரையிறக்க முடியும். நிறைய ரோவர்ஸை அவங்க ஒரே நேரத்தில் நிலா முழுக்க நிறைய இடத்துல உலாவ விட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே கேட்வேலேருந்து அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது பூமியிலேருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நிலாவில் அவங்க அந்த ரோவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதை விட, நிலாவிலேருந்து சில நூறு கிலோமீட்டர் மட்டுமே தள்ளி இருக்கக்கூடிய அந்த கேட்வேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி தேவையான நிறைய இடங்களுக்கு அந்த ரோவர்ஸ் அவங்களால உலாவ போட்டு நிறைய விஷயங்களும் அவங்களால நிலாவை பற்றி கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனியாக பிரிச்செடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்களால அந்த ஹைட்ரஜனை ஃபியூவலாக மாற்றி இந்த கேட்வேவையும் நிலாவையும் ஒரு ரீஃபியூவல் ஸ்டேஷனாகவும் பயன்படுத்திக்க முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு ராக்கெட் வருது இல்லைனா ஸ்பேஸ் கிராஃப்ட் வருது, அது இங்கேருந்து மார்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி போக நினைக்குது. அப்போது அந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸுக்கு எல்லாமே இந்த நிலாவையும் கேட்வேயும் ஒரு ரீஃபில் ஸ்டேஷனாக பயன்படுத்தி இங்கே அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபியூவலை நம்மளால் கொடுத்து அனுப்ப முடியும். என்ன தான் பேப்பர்லையும் டிசைன்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நமக்கு தெரிய வரும். நடைமுறை சிக்கல் எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு பண சிக்கலாக இருக்கலாம், ஆனால் ஒரு அரசியல் சிக்கலாக இருக்கலாம், ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது சிக்கலாக இருக்கலாம். ஆனால் இந்த சிக்கல் எல்லாத்தையும் தாண்டி நாசா அவங்க சொன்ன மாதிரியே மனுஷங்களை மறுபடியும் நிலாவுக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். என்னதான் ஒரு பக்கம் இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம பேசினாலும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கே நிறையா தேவை இருக்குது, இங்கே நாட்டிலே செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ காசு, அதாவது 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் ஒரு நிலாவுக்கு போகிறதுக்காக நம்ம செலவு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க. அதை நம்மளால் மறுக்க முடியாது, இல்லைனா அதை நமக்கு தெரியாத மாதிரியே நம்மளால் இருக்க முடியாது. அதனால் நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த விஷயத்தை பற்றி, அதாவது நிலாவுக்கும் மனுஷங்க மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு நாசா சொல்கிற இந்த விஷயத்தை பற்றியும், அதுக்கு அவங்க வச்சுருக்க இந்த பயண திட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன தான் அமெரிக்கா அவ்வளோ பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் செஞ்சாலுமே, நம்ம இஸ்ரோ அவ்வளோ பிரம்மாண்டம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்டில் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய விஷயங்களை செஞ்சு உலக நாடுகள் எல்லாத்தையுமே நிறைய நேரத்தில் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இதே நிலாவில் தண்ணி இருக்கிறத மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இஸ்ரோ கண்டுபிடிச்சி சொன்னது. அதை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நேரம் அந்த கார்டு வந்து இங்கே வந்திருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க நேரம் வந்துச்சுன்னா இதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க.